ஓம் தத்புருஷாஜ வித்மகே வக்கருதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித் யாயஷ மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது பொதுவாகவே ஜாதகம் சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து திருமணமான அல்லது வாழ்ந்துகிட்டுருக்கிற அல்லது வாழ்ந்து முடிந்து பெரியவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஆர்வம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஆனால் என்னை சந்திக்கிற அல்லது எனக்கு வந்து ஃபோன் கால் வருகிற நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளம் வயசில் உள்ளவங்க அதாவது சின்ன வயசுலேயே காதல் வயப்படக்கூடியவங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக குடும்பத்துக்கு வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குமா அல்லது நம்ம காதல் பண்ணுறதுனால குடும்பத்துக்கு வந்து ஏதாவது சாபம் ஏற்படுமா அல்லது ப பாவம் ஏற்படுமா அல்லது வம்சாவளிக்கு ஏதாவது தோஷம் ஏற்படுமா பல்வேறு கேள்விகள் திருமணம் ஆச்சு விட திருமணம் முன்னாடியே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் பொழுதே இந்த மாதிரியான விஷயங்களை மிகப்பெரிய பேசக்கூடிய வந்து விவரமாக விஷயமாக பேசக்கூடிய உங்களை நினச்சி நான் மிக மிக சந்தோஷப்படுறேங்க இந்த ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மனுஷாலையும் ஓரளவு அதாவது சமய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இல்லாமல் உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்குது

பெரியவங்களை விட சின்ன வயசில் உள்ளவங்க இளம் வயதில் உள்ள பெண்கள் அதிகமாக இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க அதற்காக இந்த நிகழ்ச்சியில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில் அதாவது கேள்வியில் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிறது காதல் பண்ணக்கூடாதா அல்லது காதல் திருமணம் செய்யக்கூடாதா அப்படி காதல் திருமணம் செஞ்சால் பெற்றவங்களுக்கு பாவம் ஏற்படுதா அல்லது காதல் திருமணம் செய்யும் பொழுது உங்களுடைய குளத்திற்கு அதாவது வம்சாவளிக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுதா இந்த மாதிரி சின்ன சின்ன பயத்தில் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க பொதுவாக காதல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்களே உருவாக்க கூடியது அப்படிங்கறத விட பொதுவாக எந்த நேரத்தில் அமைப்பில் எந்த மாதிரியான ஈர்ப்பு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது அதாவது காதல் பண்ணுகிற அவருக்கும் தெரியாது அஞ்சு வயசுலேயும் காதல் வரும் சில பேருக்கு பதினஞ்சு வயசுல காதல் வரும் சில பேருக்கு ஐம்பது வயசில் காதல் வருது சில பேருக்கு எண்பத்தஞ்சு வயசில் காதல் வருது இதுவெல்லாம் காதலாக சொல்ல முடியாதுங்க அதாவது உண்மையான ஈர்ப்புடையது உண்மையான வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு மிகப்பெரிய மனோ வசியம் இருக்கக்கூடியது தன்னுடைய வாழ்க்கையில் விருப்பப்பட்டு இருவருமே இஷ்ட கஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அமைப்பு தான் காதல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் அதாவது நீ கஷ்டப்படு நான் சுகமாக இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதாவது நீ கஷ்டப்படு நான் சுகமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாகுபாடு இல்லாமல் இருவருமே கஷ்டப்பட நீ கஷ்டப்பட்டால் எனக்கு தாங்காது நான் மட்டும் கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்றுறேன் நீ கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக நான் கஷ்டப்படுறேன் அதாவது நீ கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த காதல் இருக்கக்கூடிய அதாவது வெளியிலே தெரியக்கூடிய வெளியிலே தெரிய முடியாத ஒரு ஒளி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆண் கஷ்டப்பட்டால் பெண்ணுக்கு பிடிக்காது பெண்ணு கஷ்டப்பட்டால் ஆணுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருவருமே ஒருவருக்கொருவர் கஷ்டப்படாமல் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வருது பார்த்தியா அதுதான் காதல் அப்படிங்கிற மகத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் முழுமையடையும் போது தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இருவருமே வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை இருவருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காதல் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் அதுதான் உண்மையான காதல் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே அதாவது திருமணம் பண்ணும்பொழுது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் திருமணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த நிலைக்கு போனாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் எனக்கு நீங்கள் தான் சொந்தம் நீங்கள் தான் கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு அவரை வந்து மிகப்பெரிய மகோனதமாக பெண் நினைக்கிறது அதே மாதிரி அந்த ஆணும் அப்படி தான் இந்த உலகத்தில் எவ்வளவு சக்திகள் இருந்தாலும் எவ்வளவு புத்திகள் இருந்தாலும் எவ்வளவு படிப்பு இருந்தாலும் எவ்வளவு எவ்வளவு விதமான லவிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்திருந்தால் கூட எனக்கு நீ தான் துணை எனக்கு நீ தான் முழு முதல் நம்பிக்கையானவள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் உங்களுடைய மனசில் பதிய வைக்கணும் ஆணாக இருந்தது தான் இந்த மாதிரி அமைப்பில் வரக்கூடிய காதல் தான் இந்த உலக உலகத்தில் ஜெயித்து காட்ட முடியும் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டோம் அப்படின்னா காதல் திருமணம் செஞ்சோம் அப்படின்னா அதாவது காதல் சம்பந்தப்பட்ட திருமணம் செஞ்சவங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் வருது நினைக்க வேண்டாங்க என்னை பொறுத்தளவுக்கு இந்த காலத்தில் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒருவேளை காதல் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா கஷ்டம் மட்டுமல்ல உங்களுக்கு தேவையில்லாத அவமானம் நீங்கள் நல்லவராகவே இருந்தால் கூட வல்லவராகவே இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களை தேடி அவமானம் வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை காதலுக்கு முன்னாடி காதல் திருமணத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வெகுமானம் நிரம்பிதான் இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் காதல் பண்ணினதுக்கப்புறம் காதல் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் அந்த வெகுமானம் நிறைந்த அந்த வாழ்க்கை கம்மியாகி அவமானம் அப்படிங்கிற சூழலுக்கு தள்ள பொழுது அப்படிங்கறது தான் பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது இன்னும் சில குடும்பங்களில் இன்னும் சில குடும்பங்களில் உங்களை பெற்றவங்களே உங்களை மற்றவங்களுக்கு முன்னாடி கேவலப்படுத்தி பாப்பா பார்ப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்குது காதல் திருமணம் செஞ்சால் பாவம் அப்படின்னு கேள்வி கேட்ட சகோதரி நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடியது காதல் திருமணம் செய்தால் பாவம் தோஷம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருக்கும் பொழுது அது வந்து நன்மையானதாக தான் இருந்துகிட்டு அப்படி காதல் திருமணம் செய்து உங்களுக்கு பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் நிறைய குடும்பங்களை வந்து பாருங்க இந்த காதல் திருமணம் பண்ணக்கூடிய தம்பதிகளுக்கு பெற்றவங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்படி கிடைச்சாலும் முழுமையா கிடைக்கிறது இல்லை இன்னும் ஒரு சில குடும்பங்களில் அந்த பெண்ணும் பையனும் வந்து சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெற்றவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்னதான் பின்னாடி ஆசீர்வாதம் கிடைச்சால் கூட அந்த பெண்ணுடைய கழுத்தில் மாங்கல்யம் ஏறும் பொழுது காதல் திருமணம் பண்ணக்கூடிய அந்த காலங்களில் அந்த நேரங்களில் அந்த வினாளிகளில் வந்து இந்த பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் இல்லையா அது கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரி பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காம நம்ம காதல் பண்ணிட்டுமே அப்படின்னு கவலைப்படுறவங்க திருமணம் பண்ணிட்டுமே அப்படின்னு கவலைப்படுறவங்க இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம் உங்களுடைய பெண் தெய்வத்து கோயில் அதாவது அந்த மணப்பெண்ணுடைய குலதெய்வத்து கோயில் இருக்கும் இல்லையா நீங்கள் காதல் திருமணம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா பெற்றவங்களுடைய சம்மதம் கிடைக்காம இருந்தது அப்படின்னா உங்களுடைய அதாவது பெண்ணுடைய குலதெய்வம் இருக்கும் இல்லையா அந்த காதல் பண்ணுகிற இருவருக்கு இடையில் வந்து பெண்ணுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு முதல் முதல்ல போயிட்டு வாங்க இரண்டாவது அந்த ஆணுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க இரண்டு கோயிலையுமே அங்கே கொடுக்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்தை எடுத்து உங்களுடைய மாங்கலியத்தில் வச்சுக்கோங்க இரண்டு கோயிலில் கொடுக்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்தை உங்களுடைய மாங்கலியத்தில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சளும் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வர கூடிய நாட்களில் அதாவது இருபத்தேழு நாட்களுக்குள்ளேயோ அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளேயோ எல்லாம் வல்ல ஏழு மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஏழு மலையான் திருப்பதி சன்னிதானத்துக்கு போயிட்டு வாங்க திருப்பதி சன்னிதானத்தில் சாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தெய்வத்து கோயில் எடுத்துகிட்டு போன மஞ்சள் குங்குமத்தை உங்களுடைய மாங்கல்யத்தில் வச்சுக்கிட்டு அந்த திருப்பதி கோயிலுக்கு கூடிய கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் வச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பெத்தவங்க உங்களுக்கு வந்து சம்மதம் கொடுக்காம உங்களை வந்து வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்தாங்களோ அதே பெத்தவங்க உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலம் மிக விரைவில் வருங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி காக்கா குருவிக்கு கூட காதல் வருது ஆனால் அந்த காதலில் உண்மை அப்படிங்கிற தன்மை அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷாவை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்